மக்களுடைய சிறப்பான வரவேற்புமா? ஏன்னா இந்த நிறுவனம் மட்டும்தான் லாப நோக்கோடு இல்லாமல் கறந்தப்பால் கறந்தபடி எந்த விதமான சுவைக்கோ அல்லது விற்பனை நோக்கோடு இல்லாமல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பாட்டிற்கு போன்ற மாதிரி எந்த பொருளையுமே அது பால் இருந்து ஏறக்குறைய நாங்கள் தயாரிக்கின்ற 250 உபப்பொருட்கள் கூட பார்த்தீங்கன்னா சுத்தமான முறையில் எந்த விதமான கலப்பீடோ வியாபார நோக்கோடு இல்லாமல் தான் நாங்கள் இன்ன வரைக்கும் அதை தயாரித்து மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கோம். அதனால தான் ஆவினுக்கு தனி பிராண்டு உலகம் முழுவதும். சிறப்பான முறையில் வரவேற்பது அது முதல் ஸ்டெப்புங்கிறது. நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வந்து தீபாவளிக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம், அதுமாதிரி நெய் விற்பனை பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு மாண்புமிகு தமிழக உத்தரவு கிடங்க கடந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா 12 கோடியே மன்னிக்கணும், 2 கோடியே 16 லட்சம் குடும்பத்தார் அட்டையர்களுக்கு 100 கிராம் நெய் கொடுத்ததன் மூலம் 120 கோடி எங்களுக்கு வாணிபம் கட்டியது. ஆக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா எங்களுக்கு சுத்தமான முறையில் செய்யப்பட்டதெல்லாம் அது தனி பிராண்ட் ஒரு மரியாதை. ஏரி குளங்கள்லாம் ரொம்பிடுச்சு, அது ஏரி குளங்கள் ரொம்ப மட்டும் இல்லாம அதனுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் ரொம்பிடுச்சு, அது எங்களுக்கு சரியான தீனிகள் கிடையாது. இப்போ முதல்ல குறைஞ்ச இந்த லீன் சீசன்ல இது ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற விஷயம் தான், அது அதைப்பட்டது ஏறும் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் இறங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வரக்கூடிய நேரம் கூட பார்த்தீங்கன்னா திருமண சீசனில் தை மாதம் பிறந்துச்சு வச்சுங்க, அங்கங்கே லோக்கல் விற்பனை கொஞ்சம் அதிகமாகும், அந்த நேரத்தில் கொஞ்சம் குறையும். இப்போ லீன் சீசன் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பால் வரது கொஞ்சம் குறைய தான் செய்யும். அது இயற்கையாக உள்ள சூழ்நிலைக்கு தான் இந்த தட்பவெட்ப சூழ்நிலை ஏற்ற மாதிரி ஏற்படுகிற ஆண்டாண்டுகள் ஏற்படுகிற நிகழ்வு. ஆக இந்த வாட்டி குறையல, ஒவ்வொரு வருஷமும் அவங்க குறைஞ்சி கூடும். அது மாதிரி பொங்கல் பண்டிகை வர நெய் விற்பனை ஏதாவது ஆவில் அதிகரிச்சிருக்கா? இந்த ஆண்டு எவ்வளவு நெய் நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம்? அது சரி, எப்பவும் போல அவரைச்சே அங்கே போயிட்டு இருக்கோம். நெய் தீபாவளிக்கு தான் நாங்கள் அதிகமாக பண்ணோம், இப்போ வந்து இப்போ பொங்கலுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அவரைச்சே எங்களுக்கு எப்பவும் வழக்கம் போல உள்ள வாணிபத்து மாதிரி போயிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கலந்து பேசியிருக்காங்க, மேலெடுத்து உத்தரவுக்காண்டி காத்திருக்காங்க, மிக விரைவில் அது கூட நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அது முதலமைச்சர் நேரடி பார்வை ஒப்புதலுக்கு போயிருக்கு. இப்போ நம்ம வர்றது சம்மர் சீசன், ஐஸ்கிரீம் இது வந்து அதிகப்படுத்தணும், வாணிபத்தை அதிகப்படுத்தணும். அதே போன்று புதுசாக நாங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கூட அறிமுகப்படுத்துறதுக்காண்டி முயற்சி எடுத்துகிட்ருக்கோம், அதுக்கான ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எடுத்தெடுப்பில் நாங்கள் வந்து அதை செய்திட முடியாது இல்லையா. அதனால் வந்து ஏற்கனவே ஒரு தவறான ஒரு தகவல் சொன்னாங்க, சத்துமாவை தயாரிக்காமல் தயாரிச்சுன்னு சொல்லி ஒருத்தர் கிளப்பி விட்டார். எங்களை தயாரிக்கவே இல்லை, தயாரிச்சுட்டேன்ட்டார், ஆனால் தயாரிக்கவே இல்லை நாங்கள். அதை மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை உண்டாகக்கூடாதுன்னு இது மூலம் அப்படியே சத்துமாவை இப்போ தயாரிச்சிட்டோம். அது வந்து பல விதமான ஆய்வுக்கு உட்பட்டு, மெடிக்கல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் பொதுமக்களுடைய விநியோகத்துக்கு வந்தது. அதே மாதிரி இப்போ வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கூட நாங்கள் வெளியிடுறதுக்கு இருக்கிறோம், அது மேலிடத்தில் ஒப்புதல் பெற்று அது பல விதமான மெடிக்கல் ஆய்வில் போனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து புரோட்டீனோடு சேர்ந்து அந்த லான்ச் பண்ண போகிறோம். அது மிரவில் அதிகாரிங்க அறிவிப்பு.